அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அத்தியாயம் 7 தலைப்பு சபையின் மீட்பும் உயர்த்தப்படுதலும். பக்கம் 288 முதல் 293 வரை. மகா பாபிலோனாகிய கிறிஸ்தவ தேசங்கள் அரசியல் குருத்துவம் மற்றும் மூட நம்பிக்கைகளில் தனது வல்லமை குறைவுபடுவதை காணும்போது தனது நிலைமையை காத்துக்கொள்ள எடுக்கும் முயற்சியாக ஒருவேளை இது இருக்கலாம். சத்தியம் பரவுவது அவளுடைய நிலைக்கு எதிராக இருக்கிறது என்று எண்ணப்பட்டு தடை பண்ணப்படும். ஒருவேளை இந்த நேரத்தில் தான் எலியா வகுப்பினர் இறுதி வரை சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று இருப்பவர்கள் அதிகமாக மூர்க்கத்தனத்தை சந்திப்பார்கள், மகிமைக்குள் கடந்து செல்லுவார்கள், அதிக உபத்திரவ காலத்தில் கடுமையான அம்சங்களிலிருந்து தப்புவார்கள். பிரச்சனைகள் வரும்போது மனிதர்கள் கிறிஸ்தவத்தின் உருவமைப்பு தளர்ந்து போகாதபடி பாதுகாக்க முக்கியமான அவசரமான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று நினைப்பது போன்று கிறிஸ்துவின் சரீரமான சபையில் இறுதியாக இருக்கின்ற அங்கத்தினர்களின் மீட்பு அல்லது மறுரூபம் நடைபெறும் சரியான வேளை குறிப்பிடப்படாவிட்டாலும் வாசல் அடைப்பட்ட பின்னர் இது நடைபெறும் என்று தெளிவாக தெரிகிறது. மத்தேயு 25:10. பாபிலோன் தற்போது தன்னுடைய விரோதி என்றும் தன்னுடைய அழிவுக்கு காரணமானது என்றும் நினைக்கின்ற சத்தியம் அதிகமாக விளக்கப்படுத்தப்பட்டு அநேகரால் அறிந்து கொள்ளப்பட்டு இருக்கும். கல்மணிக்கு பின்னர் பொய்யான சத்தியங்கள் ஓரளவுக்கு நீக்கப்பட்டிருக்கும். மேலும் இப்பொழுது சத்தியத்திற்கு எதிரான வெறுப்பு மற்றும் குமுறல் மூர்க்கம் ஆகியவை பரிசுத்தவான்கள் செய்யும் பெரிய வேலையை நிறுத்த எழுப்பிவிடப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரும் முத்திரையிடப்பட்ட பின்னர் தேவன் இதை அனுமதிப்பார். மாம்சத்தில் இருக்கும் வரை பரிசுத்தவான்களுக்கு எந்தவிதமான உபத்திரவம் அல்லது நாசம் வந்தாலும் அவர்களுடைய புசிப்பும் குடிப்புமாக இருக்கும் அவர்களது ஊழியத்திற்கு தடை வரும்போது நம்முடைய பிதாவுக்கு தெரியாமல் அவரது அனுமதி இல்லாமல் ஒன்றும் நமக்கு நேரிடாது என்பதில் நாம் ஆறுதல் அடைய வேண்டும். மேலும் விசுவாசத்திற்கும் பொறுமைக்கும் வருகின்ற ஒவ்வொரு பரீட்சையிலும் அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருப்பவர்களுக்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கும். நாம் திரைக்கு அப்பால் பார்ப்பதுடன் அவரை நேசிக்கிறவர்களுக்கென தேவன் வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளின் மேல் நம்முடைய விசுவாச கண்களை பதிக்க கடவோம். இந்த பரிசு அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, உண்மையானவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உரியதாகும். வெளிப்படுத்தல் 17:14. ரோமர் 8:28. இப்படியாக சபை முற்றிலுமாக மீட்கப்படும் உத்தேசமான வேலையையும் சூழ்நிலைகளையும் ஓரளவுக்கு கூற முடியும், வேதத்திலிருந்தும் கூற முடியும். சபையானது மகிமைப்படுத்தப்படும் விதமும் அதிகமான ஆர்வத்தை தூண்டுவதாக உள்ளது. மறுபடியும் நாம் கேள்வி கேட்பதற்கு திவ்ய வார்த்தைக்கு வருகிறோம். முதலாவதாக பவுல் எழுதுகிறார், நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். இறந்த பரிசுத்தவான்கள் அல்ல, ஜீவிக்கிறவர்கள். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. அழிவுள்ளதிலிருந்து அழியாமைக்கு இந்த மறுரூபமாக்கப்படுதல் படிப்படியாக நடக்காது, ஆனால் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதில் நடைபெறும் என்று அவர் நமக்கு உறுதியளிக்கிறார். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது இது நடைபெறும் என்கிறார். இது ஏற்கனவே ஊதப்பட்டு கொண்டிருக்கிறது. தொகுதி 2:5 பார்க்கவும். 1 கொரிந்தியர் 15:51, 53 மற்றும் 50 வசனங்கள். மேலும் அது நடைபெறும் விதம் கவனிக்கப்பட வேண்டும். சிலர் முதலாவதாக மகிமையடைவார்கள் அல்லது மறுரூபம் அடைவார்கள், அதன் பிறகு மற்றவர்கள் மகிமையடைவார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. 116:15. அவர்களில் அநேகர் நித்திரை அடைந்து அதிக காலமாகிவிட்டாலும் ஒருவரும் மறக்கப்படவில்லை. முதற் பேரானவரின் சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கத்தினர்கள் என அவர்களின் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டுள்ளன. அப்போஸ்தலர் தொடர்ந்து கூறுகிறார், கர்த்தருடைய பிரசன்னம் வரை உயிரோடு இருப்பவர்கள்
நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுவதில்லை. 1 தெசலோனிக்கேயர் 4:15. கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்கள் ஜீவிக்கிறவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கும் வரை காத்திருக்கும்படி கூறப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய மகா வல்லமையை எடுத்துக்கொண்டவுடன் செய்யும் முதல் வேலை அவர்களை உயிர்ப்பித்தலாகும். ஆகவே இப்படியாக கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் மகிமையில் பிரவேசிப்பதில் முந்திக் கொள்ளுவார்கள். நித்திரையடைந்த பரிசுத்தவான்கள் எழுப்பப்படும் சரியான காலம் தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு பிரபுவை பற்றி கூறின ஓமையிலிருந்து தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் திரும்பினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவன் செய்த முதல் வேலை அவன் இல்லாதிருந்த போது கொடுக்கப்பட்டிருந்த திராட்சை தோட்டத்தை குறித்து வேலைக்காரரிடம் அவருடைய சபையிடம் கேட்டறிந்து உண்மையாக இருந்தவர்களுக்கு வெகுமதி கொடுப்பதுதான். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று அப்போஸ்தலர் கூறுகிறபடியால் இவர்களுக்கு வெகுமதி அளிப்பது என்பது ஆண்டவர் திரும்பி வந்து தம்முடைய மாபெரும் வல்லமையை எடுத்துக்கொண்ட உடனே நடைபெற்றது என்று அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் தமது அதிகாரத்தை உபயோகிக்க தொடங்கின தேதியை அறியும் போது எப்பொழுது நித்திரையடைந்த அவருடைய பரிசுத்தவான்கள் ஜீவனுக்கும் மகிமைக்கும் உயர்த்தப்பட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதற்கு யூத சுவிசேஷ யுகங்களின் இடையில் இருக்கும் இணையான நிலைமையை நினைத்து பார்க்க வேண்டும். நிழலை திரும்பி பார்க்கும் போது யூத அறுப்பு துவங்கி கிபி 29, 3.5 வருடங்களுக்கு பின்னர் கிபி 33 குளிர்காலத்தில் நம்முடைய ஆண்டவர் உண்மையாகவே தம்முடைய அதிகாரத்தை எடுத்து ராஜரீக அதிகாரத்தை உபயோகித்தார். மத்தேயு 21:5-15 பார்க்கவும். 1878 குளிர்காலத்தின் போது உண்மையில் ராஜாவாக அதிகாரம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளும் போது இந்த அறுப்பில் ஒத்து இருக்கிற காலத்தை குறிப்பிடுவதற்குத்தான் அப்படி நடைபெற்றது என்று தெரிகிறது. 1874 இலையுதிர் காலத்தின் போது அறுப்பு காலத்தின் ஆரம்பத்தில் அவருடைய 2ஆம் வருகை சம்பவித்தது. அதிலிருந்து 3.5 வருடங்களுக்கு பின்னர் 1878 தம்முடைய மாபெரும் வல்லமையை எடுத்துக்கொண்ட காலம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து அவருடைய ராஜ்யம் ஏற்படுத்தப்படும் காலம் துவங்கிற்று என்று அறிந்து கொள்ளலாம். இதன் முதல் படி அவருடைய சரீரமான சபையின் மீட்பு என்பதாகும். இதில் நித்திரையடைந்தவர்கள் முக்கியத்துவம் பெறுவார்கள். முடிவு காலத்தில் அல்லது அறுப்பின் போது சபையில் உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டியிருப்பதால் அது கிட்டத்தட்ட சரியானதும் ஆண்டவருடைய திட்டம் எல்லாவற்றோடும் ஒத்துப்போவதாகவும் உள்ளது. வெளிப்படுத்தல் 11:18. அதாவது 1878 இலையுதிர் காலத்தின் போது பரிசுத்த அப்போஸ்தலர்கள், சுவிசேஷ யுகத்தின் போது ஜெயம் கொண்டவர்கள் மற்றும் ஆண்டவருக்குள் நித்திரையடைந்தவர்கள் அனைவரும் அவர்களுடைய கர்த்தரும் ஆண்டவருமானவரை போன்று ஆவிக்குரிய சரீரத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்களுடைய உயிர்த்தெழுதல் ஒரு நிறைவேறிய காரியம் என்று நாங்கள் தீர்மானிக்கிறோம். அதனால் அவர்களும் ஆண்டவரும் தற்போது பூமியில் இருக்கிறார்கள். அவர்களை நாம் பார்க்கவில்லை என்ற உண்மை விசுவாசத்திற்கு தடையாக இல்லை. ஏனெனில் தங்களுடைய ஆண்டவரை போன்றே அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அவரை போன்றே அவர்கள் மனிதர்களுக்கு தென்படாமல் இருக்கிறார்கள் என்பதை நினைவு கூறுகிறோம். அவர்கள் பார்க்க முடியாமல் இருப்பது, அவர்கள் கல்லறை திறக்கப்பட்டு காலியாக இருக்க காணப்படாதது, அவர்கள் கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு சென்றதை யாரும் காணாதது போன்றவைகள் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை அறிந்தவர்களுக்கு ஆட்சேபனையாக இல்லை. நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கதவு மூடப்பட்டிருக்கும் போது அவர் உட்பிரவேசித்து பின் வெளியே வந்த அறையின் சுவற்றின் ஓட்டை எதையும் உண்டு பண்ணவில்லை என்பதை அறிபவர்களுக்கு உயிர்த்தெழுந்த மீட்பரை அற்புத விதமாக விசேஷமாக ஒரு சிலரை தவிர வேறு யாரும் காணவில்லை என்பதை நினைவு கூறுகிறவர்களுக்கு அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அவர்கள் சாட்சியாக இருக்கும்படி அப்படியாக வெளிப்படுத்தல் கிடைத்தது என்பதை நினைவு கூறுகிறவர்களுக்கு இது ஆட்சேபனையாக இல்லை. மேலும் அவர் இன்னும் மாம்சத்தில் இருக்கிறார். இல்லையெனில் அவர்கள் பார்த்து அவருடைய மகிமையான ஆவிக்குரிய சரீரம் என்று இந்த சாட்சிகள் நினைப்பதை தடுப்பதற்காக அவர் வித்தியாசமான மாம்சீக உருவங்களில் காட்சியளித்தார் என்பதை நினைவு கூறுகிறவர்களுக்கு
இது ஆட்சேபனையாக இல்லை. அப்படிப்பட்டவர்கள் ஓர் அற்புத விதமாக தர்சுப்பட்டினத்தானாகிய பவுல் மாத்திரம் கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சரீரத்தை கண்டார். ஆனால் அவர் மற்றவர்களால் அதை காண முடியவில்லை என்பதை நினைவு கூறுவார்கள். அவர் பார்த்ததினால் பார்வையை இழந்தார். தங்களுடைய மாம்சீக கண்களினால் உயிர் தெழுந்த பரிசுத்தவான்களை காணவில்லை என்கிற காரணத்தினால் அவர்கள் உயிர் தெழவில்லை என்று கூற முடியாது. இந்த அறுப்பின் போதும் ஆண்டவரை காணவில்லை. அவர்கள் ஒருபோதும் தூதர்களை கண்டதில்லை. ஆனாலும் அவர்கள் இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் இரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்பட்ட பணிவிடையாவிகளாக இருந்திருக்கிறார்கள். 2:5 பார்க்கவும். ஏப்ரல் 1878 ராஜ்யம் ஏற்படுத்தப்படுவது துவங்கியது அல்லது அதிகாரத்திற்குள் கொண்டு வரப்பட்டது என்பது 1874 அக்டோபரில் ஆண்டவர் பிரசன்னமானார் என்கிற அந்த அடிப்படை நம்பிக்கையில் உள்ளது என்பதும் அந்த நேரத்தில் அறுப்பு துவங்கியது என்பதும் நம்முடைய நம்பிக்கை என்பது கவனிக்கப்பட வேண்டும். அங்கே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ராஜ்யம் அதாவது சபை பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கு ராஜ்யங்களுக்கும் மேலாக உயர்த்தப்படும். ஏசாயா 2:2 வேலை துவங்கியது. மேலும் பாபிலோனாகிய கிறிஸ்தவ நாடுகள் மற்றும் உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களும் இறுதியாக கவிழ்க்கப்படுவதற்கு முன்னதாக அதன் நியாய தீர்ப்பு தொடங்கியது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 294 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.